நம்மள நிறைய பேர் ஒவ்வொரு நாள் காலையிலயும் எழுந்திருக்கும் போதே நாம ஒரு பெரிய பணக்காரனாக என்ன செய்யணுமோ அதை இப்பவே செய்ய ஆரம்பிக்கலாம்ன்ற நினைப்போட தான் எழுந்திருப்போம். அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பல இருந்து இத செய்றீங்க? எப்பல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நம்மள ஒரு 10ல 6 பேர் நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட நம்மோட 30களலயோ 40களலயோ நல்லா செட்டில் ஆன பிறகு தான் பண்றோம். அந்த மிச்சம் இருக்கிற 4 பேர் early investors அதாவது ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆக இருப்பாங்க இல்லனா இன்வெஸ்ட்மென்ட்டே பண்ணாத ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அப்போ early investors தான் ஸ்மார்ட் பீப்பிள்னு சொல்றீங்களான்னு கேட்டா எஸ் அவங்க ரியலி ஸ்மார்ட் பீப்பிள் அவங்க தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு அவங்க தான் தகுதியானவர்கள் பட் ஏன் உங்களுடைய 20களிலே ஏன் இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணனும் அது ஏன் ரொம்ப முக்கியம் சோ இந்த வீடியோல 20களல இன்வெஸ்ட்மென்ட் தொடங்கினா எப்படி அது உங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் வளர உதவுதுன்னு தெளிவா பார்க்க போறோம் அப்போ 20ஐ கடந்தவங்க எல்லாம் இந்த வீடியோவை பார்க்க தேவை இல்லையான்னு கேட்டா கண்டிப்பாக 15ல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிற நபராக நீங்க இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு உங்க அடுத்த தலைமுறையை சரியாக வழிநடத்தவோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரை முழுமையாக பாருங்க இருபதுகளிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கிற முதல் பெனிஃபிட் காம்பவுண்ட் பெனிஃபிட் இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உள்ளார உங்க இன்வெஸ்ட்மென்ட்டுடைய வேல்யூ படிப்படியாக உயர்ந்துகிட்டே போகும் எதனாலனா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அந்த தொகை பெருக பெருக உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அதிகமாகும் அதோட அதுக்கான இன்ட்ரஸ்டும் குவிஞ்சிகிட்டே இருக்கும் காம்பவுண்டிங்ல இருக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா வேல்யூ ஆஃப் டைம் தான் நீங்க அந்த நேரம் வரும் வரை காத்திருந்தா அதுல வர்ற அந்த ரிட்டர்ன்ஸ்னால வர்ற இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் கூடுறதுன்னு உங்க பணம் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகும் இப்படிதான் உலகத்தோட கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர் வாரன் பஃபெட்டே உருவானார் ரெண்டாவது பெனிஃபிட் எனாஃப் டைம் ஃபார் ரிஸ்க் நீங்க ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு லாபமாவே வரும்னு சொல்ல முடியாது ஆனா நீங்க எவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரிஸ்க் எடுத்து முன்கூட்டியே ஒரு டெஸ்ட் பண்ணி வர்ற லாஸை பிற்காலத்துல ரிகவர் பண்ணிடலாம் யாரெல்லாம் கொஞ்சம் லேட்டா இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க யங் இன்வெஸ்டர்ஸை கம்பேர் பண்றப்ப ரொம்ப சேஃபா மட்டும்தான் பிளே பண்ணுவாங்க ஒரு ரிஸ்கான மூவ் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த பலனும் உண்டு மூணாவது பெனிஃபிட் இம்ப்ரூவ்டு ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் மெச்சூர்டா இருக்கிற எல்லாருமே பண்ற விஷயம்தான் இது அவங்க எல்லாத்துக்குமே எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெளிவா தெரியும் ஆனா செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சரியா தெரியாது இதனால அவங்க வாழ்க்கையே அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கா நீங்க பணத்தை குவிச்சு வச்சிருந்தாலும் நீங்க உங்க செலவுகளை சரியாக மேனேஜ் பண்ணலன்னா உங்க பணம் கரியா கரையறத கண் கூட நீங்க பார்க்கலாம் நீங்க 20 வயசுலயே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு புரிய வந்துடும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்க செலவுகளை நீங்க அட்டவணைப்படுத்திக்கலாம் நாலாவது பெனிஃபிட் டெக் சேவி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இளமையாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மாடர்ன் டெக்னாலஜியோட ஒன்றி கரெக்டா வாழ்வீங்க இதனாலேயே சும்மா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லயே கம்மியான நாள்லயே அதிகமா லாபம் எப்படி சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாம நீங்க டெக்னாலஜியோட ஒன்றியே போறதுனால உங்களுக்கு இப்ப மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு தெளிவாகவே தெரியும் அப்போ நீங்க ஸ்மார்ட்டா எந்த டெக்னாலஜி வளருமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அஃப்கோர்ஸ் நம்ம யங் பிளட் தான் வயசானவங்க எல்லாத்துக்குமே டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்து கொடுப்பாங்க அதனால எவ்வளவு இளமையா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டெக்னாலஜியோட புரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்பவுமே அப்டேட்டடாக இருந்துகிட்டு இப்ப இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷனை புரிஞ்சு அந்த ட்ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அஞ்சாவது பெனிஃபிட் லேர்ன் பை டூயிங் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் நான் பர்சனலா இதை ஃபீல் பண்றேன் அனுபவம் வாழ்க்கையில கற்றுத்தர்ற பாடத்தை வேற எந்த குருவோ ஆசானோ பேரண்ட்ஸோ கத்து கொடுக்க முடியாது குறிப்பாக நீங்க யங் இன்வெஸ்டர்ஸ்னா ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு அது ஒரு பொன்னான அனுபவமாக மாறிக்கிட்டே வரும் இப்படி கிடைக்கிற இந்த அனுபவம் காலம் கடக்க கடக்க ஒரு கை தேர்ந்த அனுபவம் வாய்ந்த ஒரு ஸ்டடியான இன்வெஸ்டரா உங்களை மாற்றுது அப்கோர்ஸ் ஒரு பிசினஸ்
ஸ்டார்ட் பண்ணாலே இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணும். அதை கூட நாம யாரையாவது ஒருத்தர் கிட்ட கேட்டு வாங்கி பண்ணிடலாம். ஆனா இந்த அனுபவம் இருக்கு, நீங்களாகவே செயல்படுத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம், அதை நீங்களே தான் செய்யணும். இப்போ நம்ம பேசுகிற இந்த அனுபவம்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டுமே இல்லை, இளமையாக இருக்கிறப்ப தான் செஞ்சு கற்றுக்க முடியும்னும் இல்லை, இது மூத்தவங்களுக்கும் பொருந்தும். ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே கற்றுக்கிறப்ப அதில் கிடைக்கிற அனுபவம் விலை மதிப்பு இல்லாதது. ஆறாவது பெனிஃபிட் ஃபார் அ ஃபினான்சியலி ஸ்டேபிள் ஃபியூச்சர். நாம் நிறைய நேரங்களில் இதை கடந்து தான் வந்திருப்போம். நிறைய திறமையான ஆட்கள் அவங்களுடைய முழு திறமையும் சரியாக உபயோகிக்க நேரம் இல்லாமையோ அல்லது ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியோ வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய 20களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப அடிப்படையாகவே நீங்கள் ரொம்ப உறுதியான ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை பில்ட் பண்ணுறீங்க, அது ஸ்ட்ராங்கான ஃப்யூச்சரையும் உறுதிப்படுத்துது. ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப நீங்கள் நல்ல பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சராசரியான வருமானம் நிலையாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாமலேயே அது நடக்கும். இது ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம வாழ்க்கையுடைய முதுகெலும்புன்னு தெளிவாக நமக்கு உணர்த்துது. அஃப்கோர்ஸ் நம்மள 100%-க்கு 90% ஆளுங்க வயசான காலத்தில் நிம்மதியான ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ண தான் விரும்புகிறோம். இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா காரணங்களும் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய 20களில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளவு முக்கியம்ன்றதை நமக்கு புரிய வச்சிருக்கு. நம்ம ஸ்கூல் காலேஜில் எல்லாம் நல்லா படித்து எஜுகேட்டடாக இருக்கிறது எப்படின்னு தான் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இதனால் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாமே மோசமாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு எப்படி வேலையை வாங்குறதுன்னு தெரியலனா கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல் படிப்பிலேயே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய அறிவையும் குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது மூலியமா ரொம்ப முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அவேர்னஸ் இருக்கும். அவங்க சின்ன வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது அப்படியே அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்முடைய நாட்டோட பாவர்ட்டி ஸ்டேட்டஸ் இவங்களால் மட்டும்தான் மாற்ற முடியும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.